மூர்க்கத்தனம் வருவதற்கு என்ன காரணம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது மூர்க்கத்தனம். நரக மனிதனே நரகத்தை தள்ளக்கூடியது. இந்த மூர்க்கத்தனம் எப்படி வந்தது? முன் செய்த வினை காரணம் வந்தது. ஏன் சில பேர் சாந்தமாக இருக்கிறான், அப்படியே அமைதியாக இருப்பான், நல்வினை உள்ளவன் அர்த்தம். ஒருவேளை புலால் உண்ணுவதால் இந்த மூர்க்கத்தம் வருமோ? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். சில பேர் புலால் உண்ணுவார்கள், சாந்தமாக இருப்பார்கள், அதுக்கு அவர் பாராட்ட முடியாது. புலால் உண்ணுவது மூர்க்கத்தனத்தை வெறித்தனத்தை உண்டு பண்ணுமே தவிர சாந்தத்தை உண்டு சாந்தத்தை அதை பற்றி ஒரு குறைய சொல்ல முடியாது. ஆக உணவினாலும் ஒரு மனிதன் சாந்தமாகலாம். அல்லது தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுதல், கோபம் பேசக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தி கொள்ளுதல், அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் நிற்கும். சரி, இந்த கோபம் ஒரு மனிதன் இருக்கிற 45-50 வயசு எத்தனை முறை அன்னைக்கு கோபம் கொண்டாய் தெரியாது. எத்தனை முறை நீ சிரித்திருக்கிற அதுவும் தெரியாது. எத்தனை முறை எவ்வளோ பேசியிருக்கிற அதுவும் தெரியாது. என்னென்ன உணவு சாப்பிட்ருக்க அதுவும் தெரியாது. எத்தனை முறை நீ அழுதுருக்கிற அதுவும் தெரியாது. எத்தனை முறை தூங்கியிருக்கிற அதுவும் தெரியாது. எத்தனை முறை பொண்ணு உறவு கொண்டிருக்க அதுவும் தெரியாது. எத்தனை முறை நீ வந்து பல எண்ணெய் கிளர்ச்சியிருக்க அதுவும் எல்லோரும் மாயிகை. உண்ணுவது மாயிகை, சிரிப்பதும் மாயிகை, தூங்குவதும் மாயிகை, பேசுவதும் மாயிகை, கோபம் கொள்வதும் மாயிகை, சிரிப்பதும் மாயிகை, எல்லாம் மாயிகை. எண்ணம் புரியாத ஒரு கொனைக்கேடு மனித வர்க்கத்தை ஆட்டிவிடையும். ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள், இது எண்ணம் புரியாத ஒரு மாயிகை. அவனுக்கே தெரியாது, திடீரென்று கோபம் வரும். அந்த கோபம் மற்றொரு பணத்தை புண்படுத்தும். புண்படுத்தும் போது அந்த ஆன்மா அல்லல் பட்டால் இந்த ஆன்மாவை மாசுபடுத்தும். மாசுபடும் போது மூர்க்ககுணம் மிகுதியாகும். மூர்க்ககுணம் மிகுதியானால் இதயம் இருட்டா மூர்க்ககுணம் அது இருட்டாகும். மேலும் மேலும் இதயம் மாசுபட்டுக்கிட்டே இருக்கும். மூர்க்கத்தனமாகவே வந்துட்டு இருப்பான். அது அணு அணுவாக மனைவியை கொடுமையாக பேசுதல் அது மூலமாகவும், தாய் தந்தையை கொடுமையாக பேசுதல் அது மூலமாகவும், அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் இவர் மன புண்பட பேசு, அல்லது சில வேலையாட்களை கடுமையாக பேசுதல், அவன் வறுமையை காரணமாக பேசாமல் இருப்பான். இருந்தாலும் மனசுக்குள் நினைப்பான், நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு மனசை நினைப்பான். அப்போ அது மாதிரி அந்த பேச மனசு பிற மனசை புண்படுத்த இயல்பாகவே ஆன்மா மாசுபடும். ஆன்மா மாசுபடும், அறிவு மழுங்கும். அறிவு மழுங்கினால் நன்மை தீமை தெரியாது போகும். பலர் மன புண்பட பேச அங்கே வினை சூழும், அதோடைய விளைவு எப்படி ஆகும்? தொட்டோ தொடங்காமல் போகும், வியாபாரம் தடைப்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, நோய் சூழ்ந்து போகும். பேசுவதாலேயே சில பேருக்கு கடுமையாக பேசுவதனாலேயே சில பேர் நோய்வாய்ப்படுவான். அப்படி படுபாவினை பேசிட்டான், ஏன் அப்படி பேசின கோபத்தை பேசிட்டேன்னா படுபாவிங்கிற பட்டத்தையும் வாங்கி கொடுக்கும் இந்த கோபம். படுபாவி என்னை அப்படி கடுமையாக பேசிட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.